நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது என்றும் அதில் ஆயிரத்து நாற்பத்தி ஐந்து பேர் தில்லி மாநாட்டுடன் தொடர்பு உடையவர்கள் என்றும் மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டில் புதிதாக அறுநூற்று தொன்னூற்று மூன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக முப்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை நூற்று ஒன்பதாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் உயிரிழந்தோர்களில் எழுபத்தி மூன்று சதவீத பேர் ஆண்கள் எனவும் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் பெண்கள் எனவும் அவர் கூறினார் உயிரிழந்தவர்களில் அறுபத்தி மூன்று சதவீதம் பேர் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மத்திய உள்துறை இணைச் செயலாளர் புனியா சசிலா ஸ்ரீவஸ்தவா தில்லி மாநாட்டில் பங்கேற்றவர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்பில் இருந்த இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அந்த மாநாட்டில் பங்கேற்றவர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஐந்து கிராமங்கள் சீல் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்